நமக்குள்ள சண்டை வேண்டா, வாங்க பேசி தீர்த்துக்கோன்னு கோயிலுக்கு வர சொன்னான். நானும் நம்பி போனேன். தமிழ் தமிழ் தான் என்ன குத்துனான், குத்தி விட்டான். தமிழ் தான் வீரையன் கொடுத்த மரண வாக்குமூலத்தையும் தலைமறைவாக இருந்த இந்த தமிழரசனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்த பிறகு பதிவு செய்த எஃப்ஐஆரையும் வைத்து பார்க்கும் பொழுது தமிழரசன் தான் வீரையனை திட்டமிட்டு கொலை செய்தார் என்பது தெளிவாக நிரூபணமாகிறது. ஆகவே இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தீர்ப்புக்கு முன்னால உங்க தரப்புல நீங்க ஏதாவது இந்த வழக்கு சம்பந்தமா சொல்ல விரும்புறீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பில் ஒரு முக்கிய சாட்சியை விசாரிக்க இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. யூ மே ப்ரொசீட். என்ன பண்ணீங்க? என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது. ஏமா, ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவரோட தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டேன்னு தைரியமா சொல்றீங்களா? நல்ல யோசனை பண்ணி தான் சொல்றீங்களா? நான் நடந்தது தான் சொல்றேன். உங்களை மருத்துவ பரிசோதனைக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டி வரும், பரவாயில்லையா? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். சம்பவம் நடந்த நேரத்தில் தமிழ் காயத்ரியுடன் தான் இருந்தார் என்பது உண்மை என நிரூபணம் ஆகிறது. ஆகவே தமிழரசனை நிரபராதி என தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. எந்த ஜென்மத்திலையும் என்ன அப்படி கூப்பிடாத, அவனை காப்பாத்திட்டு என்ன கொன்னுட்டியடி? இனிமே முகத்துல முடிக்காது. ஏறு வண்டியில ஏறு. சாம்பார் சோறு தான் இனிமே இந்த வீட்டுல. கறி சோறு கிடையாது, சாம்பார் சோறு தான். தூங்கும் போது கள்ள தூக்கி போட்டு வேண்டியதான்.
யாரு தலையில கல்ல தூக்கி போட போற? இனிமே இந்த மாதிரி யோசிச்ச வெத்தல அடிக்கிற உலக்கல கொண்ட பாக்க போட மாட்டேன். போற. தம்பி, இத்தனை மழையில நினைச்சுட்டு இருக்க, உள்ள வா. தமிழ் கொஞ்சம் வாங்கல. காத்து நேரத்துல மழையில வெளியில எதுக்கடா நனைஞ்சிட்டு இருக்க? அண்ணே, வீட்டுல ஒத்தையில இருக்க ரொம்ப பயமா இருக்கு. இந்த திணையில ஒரு ஓரமா படுத்துக்கிறேனே, விடிஞ்சதும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன்னு. அப்பா, நீ ஏன்ப்பா ஊரை விட்டு போனோம்? நாங்கெல்லாம் இல்ல. அதான் வா, தலையை தவிட்டு கொடுங்க. நீ எம்பிட்டு நேரமா நிக்கிறான்னு தெரியல. நினைஞ்சிருக்கப்பா. சரி வா, சாப்பிடுவா. இல்ல மதினி, எனக்கு பசிக்கல மதினி. ராத்திரில வெறுவகத்தோட படுக்க கூடாதியா? ஒரு வா, சாப்பிட்டுப்பா. வேணா பார்த்தா, எனக்கு பசிக்கல, காலைல சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சமா சாப்பிடலாம்ல. பாரு, எப்ப வேணா சாப்பிட்டுக்கோ, இது உன் வீடு மாதிரி, புரியுதா? போய் படுத்துக்கோ. தம்பி, எந்திரிச்சிட்டியாப்பா? என்ன பார்த்தா? பல்வளைக்கிட்டு வா, அப்பத்தா தோசை சுட்டு தாரேன், சாப்பிடுவேன். அண்ணைங்கெல்லாம் எங்க? அண்ணைங்க எல்லாம் வெளியில போயிருக்கானுங்க, வர்றதுக்கு நேரமாகும். நீ வா, முதல்ல நீ சாப்பிடு. சட்னி ஊத்துறேன், சாப்பிடு. நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் சூடா தோசை ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன். இரு இரு, தண்ணி குடி. ஏய் தோரே, டிவில வேற ராமாயணம் போட்டாங்கப்பா, மதனிக்கு கொஞ்சம் உத்தாசம் பண்ணுப்பா. ராப்பா, இந்த அம்மா உயிரை கையில் பிடிச்சுட்டு இருந்ததே, நீ பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ பிறந்ததும் தமிழே திரும்பி பிறந்துட்டாங்கிற சந்தோஷத்தில் அவள் போய் சேர்ந்துட்டான். உன் தோப்பனரோட கோபம் நோக்கு வந்துடப்படாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே நோக்கும் உப்பு காரம் போடாமல் வளர்த்தேன். இவா யார் கண்லையும் நீ பட்டுறப்படாதுன்னு தான் உன்னை கோவில் குளம்னு இந்த லோகமே தெரியாமல் பார்த்துங்க. அது அது என்னோட ஆசை. ஆனா பகவானோட பிராப்தம், நீ உருவத்துல மட்டும்தான் உன் தோப்பனார் மாதிரின்னு நினைச்சேன். இன்னைக்கு உன் கோபத்தை பார்த்தப்போ, என்னதான் புலிய அக்ரஹாரத்துல அமைதியா வளர்த்தாலும் அது பூனை ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டேன்.